गुड मॉर्निंग स्टूडेंट्स एक्सरसाइज 1.5 वो फर्स्ट सम फिल अप द डिफरेंस बिटवीन द स्मॉलेस्ट नेचुरल नंबर एंड द स्मॉलेस्ट होल नंबर व्हाट इज मीन बाय होल नंबर्स होल नंबर्स ना एन जीरो लेंदु वर जीरो वन टू अब नेचुरल नंबर्स ना एन वन टू वो स्मॉलेस्ट होल नंबर एन जीरो स्मॉलेस्ट नेचुरल नंबर एन वन द डिफरेंस बिटवीन द स्मॉलेस्ट होल नंबर एंड द स्मॉलेस्ट नेचुरल नंबर इज रेंडुकुल्ल डिफरेंस एन 17 into dash equal to 34 into 17. இது எப்படி வரும் என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம்ல கம்யூட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியில் A into B equal to B into A படித்தோம்ல இந்த 34 இங்கே வரும் When dash is added to a number, it remains the same. இந்த ஒரு நம்பரோட எதை ஆட் பண்ணால் அதே வரும் When dash is added, இப்போ 5 எதை ஆட் பண்ணால் 5 வரும் 0 plus 0 போடலாம்ல 0 division by by dash is not defined division ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் இப்போ அதே 5 எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நாட் டிஃபைன்னு சொல்லுவோம் 0 ஜீரோவில் டிவைட் பண்ணால் தானே இப்படி நாட் டிஃபைன் ஒரு சிம்பிள் போடுவோம்ல 0 மல்டிப்ளிகேஷன் பை டேஸ் லீவ்ஸ் த நம்பர் அன்சேஞ்ச் ஒரு நம்பரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அன்சேஞ்சு அன்சேஞ்சுனால் அதே நம்பர் வரும் 1 புரியுதாப்பா செகண்ட் சம் இங்கே பார் புக்கை பார் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஜீரோ இஸ் த ஐடென்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் வாட் இஸ் மீன் பை ஐடென்டி ஐடென்டினா ஒரு நம்பரை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நம்பரை ஆட் பண்ணால் அதே நம்பர் வரும் ஜீரோ இஸ் ஐடென்டி ஃபார் அடிஷன் ஜீரோ இஸ் ஐடென்டி ஃபார் அடிஷன் ஆனால் மல்டிப்ளிகேஷன் அதே எதை எதால் மல்டிஃபை பண்ணால் அதே நம்பர் வரும் 1 இப்போ 1 இஸ் த ஐடென்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஃபால்ஸ் என்னப்பா அடுத்துப்பா சம் ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்சோ லெஸ் தென் தர் ப்ராடக்ட் இங்கே பார்ப்பா ரெண்டு ஹோல் நம்பர் ரெண்டு ஹோல் நம்பரை ஆட் பண்ணால் அதே ரெண்டு ஹோல் நம்பரை மல்டிஃபை பண்ணால் ஆல்வேஸ் ஆல்வேஸ் லெஸ் ஒரு ரெண்டு ஹோல் நம்பர் சம் ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் தென் த லெஸ் தென் த ப்ராடக்ட் இப்போ 2 and 3 ஆட் பண்ணுறோம் 5 வரும் 2 and 3 மல்டிப்ளை பண்ணுறோம் 6 வரும் லெஸ்ஸாக வரும் அதில் கூட தானே வரும் இப்போ இதுவும் ஃபால்ஸ் நெக்ஸ்ட் போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ் அசோசியேட்டிவ் வாட் இஸ் மீன் பை அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவ்னா என்னப்பா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருக்கோம் அசோசியேட்டிவ்னா என்ன போத் இதுதான் எழுதியிருக்கேன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த ஃபார்முலா இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ராக்கெட்டை எங்கிட்டு போட்டாலும் ப்ராக்கெட்டை எங்கிட்டு போட்டாலும் ஆடுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் இது ஈக்குவலாக வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 × 3 × 2 ஒன்று தான் 5 × 3 × 2 ஒன்று தான் ஆனால் சப்புக்கு போடு 5 − 3 − 2 5 − 3 − 2 − 2 0 அதே 5 − 3 − 2 அப்படின்னா 5 − 3 2 போச்சுன்னா 1 = 4 அப்போ சப்புக்கும் டிவைடுக்கு ஈக்குவல் ஆகாது ஆடுக்கும் மல்டிப்ளிகேஷன் தான் ஈக்குவல் ஆகுங்கிறாங்க அசோசியேட்டிவ் கரெக்டாக இருக்குங்கிறாங்க கரெக்டு தானே ட்ரூ அடுத்து பார் போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் கமிட்டேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ் வாட் இஸ் மீன் பை கமிட்டேட்டிவ் கமிட்டேட்டிவ்னா என்னது ஏ இன்ட்டு பி இந்த பார்த்தோம்ல ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ இது ஆடுக்கு சப்புக்கு தான் ஈக்குவலாக வரும் 5 + 3 = 3 + 5 5 × 3 = 3 × 5 இது ஆடுக்கும் மல்டிப்ளிகேஷன் தானே வரும் ட்ரூ இந்த போட்டிருக்கேன் பாருங்க இதை வந்து இப்படியும் சொல்லலாம் அசோ கமிட்டேட்டிவ் வந்து இப்படியும் சொல்லலாம் இது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி இதையும் கமிட்டேட்டிவ் சொல்லலாம் அடிஷனுக்கு சொல்லலாம் மல்டிப்ளிகேஷனுக்கு சொல்லலாம் இப்போ இது என்னது என்னப்பா ட்ரூ ஃபோர்த்து சம் ஃபிஃப்த்து சம் மல்டிப்ளை இல்லைப்பா இது ஃபிஃப்த்து சம்டா ஃபிஃப்த்து ஃபோர்த்துக்கு தான் இது ஃபோர்த்துக்கு என்ன சொன்னேன் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ கமிட்டேட்டிவ்னா ரெண்டு தான் இருக்கும் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ அப்போ இது வந்து எது இதுக்கு வந்து ஆடுக்கும் சப்புக்கு தானே வரும் ஆடுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு தானே வரும் ஆடுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு வரும் ட்ரூ ஃபிஃப்த்து சம் பார்ப்பா மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அடிஷன் பண்ணுறது இப்போ பார் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி அதாவது இந்த ஏ வச்சு இப்போ முதல் பியை மல்டிப்ளை பண்ணிக்கிறது அடுத்து ஏ வச்சு இப்படி சியை மல்டிப்ளை பண்ணிக்கிறது இது வந்து இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷனுக்கு தான் இது வரும் கரெக்டு தானே இது கரெக்டு தானே அடிஷனுக்கு வரும் சப்ட்ராக்ஷனுக்கு வரும் ஆனால் அடிஷன் கொடுத்துருக்காங்க வரும்ல கரெக்டு தானே அப்போ இது என்னது ட்ரூ இதுதான் பாய் ஃபிஃப்த்து சம் மாற்றி எழுதிட்டு அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி
பார் இங்கே பார் 75 ப்ளஸ் 34 ஈக்குவல் டு 34 ப்ளஸ் 75 இது என்ன கொடுத்துருக்கேன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது கமிட்டேட்டிவ் ஃபார் அடிஷன் இது கமிட்டேட்டிவ் ஃபார் அடிஷன் இதே இப்போ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏன்னு கொடுத்தா கமிட்டேட்டிவ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு எழுதணும் அடுத்து பார் 12 இன்ட்டு 4 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 4 இன்ட்டு 8 மூணு இது வந்துட்டாலே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூணு இது ஏ பிசி மூணு வந்துட்டாலே என்னது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை இது என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் புரியுதாப்பா 50 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 50 ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஜீரோ இஸ் அடிட்டிவ் ஐடென்டி ஒன் இஸ் அடிட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் சரியாப்பா ஜீரோ இஸ் அடிட்டிவ் ஐடென்டி ஒன் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி இது அடிஷனோட ஐடென்டி இது மல்டிப்ளிகேஷனோட ஐடென்டி மல்டிப்ளிகேஷனும் போடலாம் மல்டிப்ளிகேட்டிவும் போடலாம் தெரியுதாப்பா ஒன் வந்து என்னது மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி ஜீரோ வந்து அடிஷன் ஐடென்டிட்டி என்ன ஐடென்டிட்டினா அதே நம்பர் எப்போ வரும் அடிஷனில் தான் ஜீரோ ஆட் பண்ணால் அதே நம்பர் வரும் ஜீரோ சப் பண்ணால் அதே நம்பர் வரும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லேயும் ஒன்று தான் அதே நம்பர் வரும் இப்போ 50 இன்ட்டு 42 ஈக்குவல் டு இதை பிரிச்சிடும் 50 இன்ட்டு 40 ப்ளஸ் 50 இன்ட்டு 2 அதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிரிக்கிறது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அதான் டிஸ்ட்ரிபியூட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஒவ்வொரு அடிஷன் இதெல்லாம் என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க நம்ம சொல்லியிருக்கோம் நாளைக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரு ரிவைஸ் பண்ணுறேன் கொடுத்த ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறோம் சரியாம்மா தேங்க்யூ